ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறோங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தலைவர் வந்து நமக்கு வந்திருக்காரு, அவரை பாக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேட்டோட இதுவரைக்கும் சினிமா கூட அப்படி எல்லாம் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லீடரை வந்து நான் ரொம்ப தலை வணங்குறேன். ரொம்ப ஹானஸ்டி, ஒரு நம்மள ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவரை பாக்குறேன். கண்டிப்பா அவர் மண் அவர் மக்கள் தான், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரொம்ப சிறப்பா இருக்கு, தலையை நிமிந்து மத்த கண்ட்ரில நிக்கிற அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. மத்த கண்ட்ரில வசிக்கிறவங்க தான் இவங்க, கனடா அவங்க. கனடால மோடினா பெரிய அலையே உண்டு. இவங்க அப்பா வந்து மோடியோட ஃபேனு. அண்ணாமலையை பார்க்க முடியலங்கிறதுக்காக பொண்ணு அனுப்பியிருக்காங்க, ஷீ இஸ் பிளைண்ட். ஆனா வந்து அண்ணாமலையை டச் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்தியாவில இருக்காங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா அவங்க நினைக்கிறாங்க. அது அவர் சிஎம் ஆவிருந்தாலும் சரி, பிஎம் ஆவிருந்தாலும் சரி, நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். அவங்களுக்கு எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா உண்டு. எங்க வீட்டுல ஒருத்தர் அவரு, எங்களோட பிரதர் மாதிரியோ அப்படி என் பையன் மாதிரி மட்டும்தான் அவரை பார்க்க முடியுது. ரொம்ப ஹானஸ்டி, அவர் ஹானஸ்டி மட்டும்தான் அவர் வந்து இவ்வளவு தூரம் பெரிய ஆளா ஆக்கி இருக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சார், இப்ப ஒரு லேடிஸ் வந்து ஒரு கட்சியில வந்து இவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு அந்த எங்களுக்கு உள்ள கேப்பை கொடுக்கறாங்க. ஒரு லேடிஸ் வந்து எங்களால வர முடியுது அப்படின்னாலே கண்டிப்பா லேடிஸ்க்குள்ள சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவாருன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லா ஃபீல்டுலயும் இன்னும் நாங்க 10% அதிகமா வளருவோமே தவிர கண்டிப்பா குறைஞ்சு போக மாட்டோம். அண்ணாமலை சார் பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? என் மக்கள் உண்மையாவே தமிழகத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இப்ப வந்து தமிழக மக்கள் இப்ப வழக்கமாவே ஊழல் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு, வாரிசு அரசியல் இதெல்லாம் பார்த்துட்டு, ஒரு தலைவர் எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாம அவரோட பதவியெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்து இறங்கி இந்த தமிழக அரசியலை திருத்தணும், இந்திய அரசியலை திருத்தணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு பாத்தீங்களா? அது கிடைச்சிருக்க மிகப்பெரிய எழுச்சி. என் மக்கள் மிகச்சிறப்பா போயிட்டு இருக்கு, மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கு, கிடைச்சிருக்கு. நிச்சயமா வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு மட்டும் இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா அவங்கள பெருமையா காலர் தூக்கி விட்டுட்டு நடக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து பெருமையா ஈவன் அரபு நாடுகள்ல நம்மளோட இந்தியர்கள் வந்து அவ்வளவு மரியாதையா அவ்வளவு நல்லா செயல்பட முடியுது. அந்த அளவுக்கு உலக அளவுல வந்து இந்தியாவோட மரியாதை கௌரவம் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியை வந்து நம்ம கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த 10 வருஷத்துல வளர்ந்துருக்கு. அதை எதிர்கட்சிகள் எப்படிதான் குறை சொன்னாலும் அவங்களுக்கே உள்ளுற உணர முடியும். நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலியிலயும் ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் அதோட வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வந்து நிச்சயமா வந்து மிகச்சிறந்த ஆட்சி, ஊழல் கரை படியாத ஆட்சி. நிச்சயமா மீண்டும் இந்த ஆட்சி தொடரும். நிச்சயமா 24ல இந்த ஆட்சி மீண்டும் வரும், மோடி மீண்டும் ஜெயிப்பார். நிச்சயமா தாமரை தமிழகத்தில் மலரும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கு வந்து இங்க இருக்கிற கூட்டமே சாட்சி. இப்ப பார்த்தோம்னா நல்லா தெரியுது, எல்லா தொகுதியிலயும் அந்த நடுநிலையாளர்கள் வந்து வாக்கு அதுக்கு வந்து எலெக்ஷன் எலக்ட்ரல் பூத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து ஜெயிச்சிருவாங்க. இந்த கட்சி கூட்டம் மட்டும்தான் அந்தந்த கட்சிக்கு போட்டுட்டு இருப்பாங்க. நடுநிலையாளர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒரு நல்லவர் வந்துட்டாரு, நேர்மையானவர் வந்துட்டாரு. இப்போ அண்ணாமலை ஜிக்கு இருக்கிற அடிப்படையான ஒரே பேசிக் இது குவாலிபிகேஷன் என்ன? நேர்மை மட்டும்தான். அவருக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையெல்லாம் வந்து அவர் அரசியல்வாதியோட பிள்ளை கிடையாது, பெரிய கலர் கிடையாது, படாடோவும் கிடையாது, அரசியல் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அவரால் இந்த அளவுக்கு நிக்க முடியுதுன்னா அவரோட நேர்மை மட்டும்தான். இந்த நேர்மை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் வந்திருப்பாங்க. வெளியில வேணா வராம இருப்பாங்க, ஆனா எலக்ட்ரல் பூத்துக்கு வந்துருவாங்க, எலெக்ஷன் பூத்துக்கு வந்துருவாங்க, வந்து கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. நிச்சயமா பிஜேபி ஆட்சி தமிழகத்துல 2026. இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை கண்டிப்பா மாறும், வாரிசு அரசியல் இருக்காது. இதுக்கு பிறகு என்னோட வாரிசுன்றது கிடையாது, நேர்மையான ஆட்சி நடக்கும். அடிப்படை அடித்தட்டு மக்கள்ல இருந்து அனைவருக்கும் மிகச்சிறந்த ஆட்சி நடக்கும். ஒவ்வொரு பதவியில வந்து அதிலிருந்து சம்பாதிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது அரசியல் வரவங்கல இருந்து மாறி சேவைக்காக அரசியல் வரவங்க அப்படின்ற நிலைமை வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். ஆனா வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி எங்க தலைவர் மோடிஜி வந்து கண்டிப்பா வரணும். இவர் இல்லாம வந்து கண்டிப்பா இந்த தமிழ்நாடு கிடையாது. ஆனா இவர் வரணும் வரணும் வரணும்னு தான் நான் வந்த வரையும் எல்லாம் நான் கிட்டத்தட்ட வந்து நாங்க வந்து ஒரு தடவை ஒரு 30 பேர் நாங்க வந்து வேன்ல எல்லாருமே வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் மோடிஜி ஏகாதான் வந்திருக்கோம் புரியுதுங்களா?
ஆனா எங்க தமிழ்நாடு வாழணும், நல்ல வாழ்வாதாரத்தை நல்லா பெருக்கி வரணும் அப்படிங்கிறோம்னா வந்து இந்த ஆட்சி நம்ம மோடி ஆட்சி இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இல்லைங்கிற மாதிரி தான். அதனால வந்து எங்க மோடி இங்க வந்து வரணும், தமிழ்நாட்டுக்கு அவரு தான் அடுத்து நம்ம அண்ணாமலை தான் வந்து முதலமைச்சரா வரணும். அது நடந்தது வந்து ரொம்ப சிறப்பானது. இது எல்லாருக்கும் நாங்க எல்லாருமே போயிருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நாங்க நடந்து போயிருக்கோம் நாங்களும். அதே மாதிரி இப்ப நம்ம கோயில் அர்ச்சகர் நடந்ததுங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி யாராலையும் எதுவும் செய்யவே முடியாது. நம்ம ஆட்சியில வந்து மோடி ஆட்சியில மட்டும்தான் செய்ய முடியும். இதை யாராலையும் அசைக்கவும் முடியாது, யாராலையும் எதுவும் வின் பண்ணவும் முடியாது. நாங்க மட்டும்தான், பிஜேபி மட்டும்தான் நாங்க வருவோம். நம்ம பிஜேபியால மட்டும்தான் சாதிக்க முடியும். அருமையா இருந்ததுங்க. இதனால இது வந்து அப்படியே அருமையா இருந்தது. இது மாதிரியான ஆட்சிகள் யாரெல்லாம் அமைக்கவும் முடியாது. அதே மாதிரி இந்த பணம் எல்லாம் பற்று மாத்திராங்கல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நிறைய கோடி கோடியா கொள்ளையடிச்சவங்க எல்லாம் நல்லா சிக்கினாங்க. இதுல வந்து நல்லா ஏழ்மையான மக்கள் எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க. இதுல வந்து இதுல நாங்கெல்லாம் விடுபட்டு நல்ல முறையில இருக்கிறோம். இப்ப இதை வரையும் அவங்க வரணும், வரணும்னு தான் நாங்க இருக்கிறோம். அதாவது அவங்க வர்றது நம்ம தமிழ்நாட்டுக்கே சிறப்பு. எங்க ஏரியா, அதாவது எங்க திருடமுருது தொகுதியில இங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு செய்தி எங்களுக்கு அண்ணாமலை வருது வருது எனக்கு ரொம்ப உறுதியானது. வாழும் ராஜராஜ சோழனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மோடி அவர்களின் தலைமையில் அணிதிரந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே ராமச்சந்திரமூர்த்தி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தது கொண்டு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் இதனை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5000 பேர் இதில் இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஆலபரம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து இந்த பிஜேபி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் பல நாட்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதை அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. எனவே ஒவ்வொரு இளைஞர்களும், படித்த இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் பாரதிய ஜனதாவில் இணைய வேண்டும். அண்ணன் அண்ணாமலையுடன் நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டும். மாலும் காந்தி போன்றும், காமராஜர் போன்றும், நேரு போன்றும் இன்னும் வரும் காலங்களே நம்ம அனைவரது முகத்தையும் அண்ணன் அண்ணாமலையின் முகத்தில் தான் நாம் காண இருக்கிறோம், கண்டுகொண்டு இருக்கிறோம். எனவே இனியும் வரும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும். திராவிடத்தை தமிழ்நாட்டிலிருந்து அடியோடு வேர் பிடுங்க வேண்டும் என்றால் அது அண்ணன் அண்ணாமலை அவர்களால் தான் மட்டும்தான் முடியும். எனவே அண்ணன் அண்ணாமலையினுடன் நம்ம பயணிப்போம். ஜெய் ஸ்ரீராம். 9 ஆண்டுகால ஆட்சி, அதான் என்னுடைய வயதுக்கு இன்னைக்கு முன்னோர்களின் வயதுக்கும் ராஜராஜ சோழனை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அவருடைய ஆட்சி இன்று ஆண்டாண்டு காலம், 1000 ஆண்டுகள் ஆனாலும் பேர் சொல்லி இது கொண்டுதான் இருக்குது. அதே போன்று இந்த 9 ஆண்டுகால நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி, அந்த ராஜராஜ சோழனின் ஆட்சி தான் அவர் கட்டி விட்டு சென்ற மாபெரும் பெரிய கோயில் இன்று உலக அதிசயத்தில் ஒன்றாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆட்சி செய்த பின்பும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது உயர்ந்து நிற்கிறது. அதே போன்று இந்த மண் உள்ளவரைக்கும், மனித இனம் உள்ளவரைக்கும் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள அந்த ராமர் கோயில் ஐயா மோடி அவர்களின் ஆட்சியில் கட்டப்பட்டது என்று கண்டு சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் மக்கள். அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எனவே மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசாட்சி நடத்துவது என்பது அது மோடி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது. அதான் தமிழ்நாட்டோட தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியா தான் எதிர்பார்க்கிறோம் நாங்க. ஊழல் ஒளியும், இளைஞர்கள் எழுச்சி இன்னும் மலரும். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமராஜ் மேல எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்தார்களோ அதே போன்ற அண்ணன் அண்ணாமலையின் மீது நம்பிக்கை வைத்து இன்றும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்றால் அது அண்ணன் அண்ணாமலை மூலமா தான்.